மூன்று வாரங்கள் இருக்கின்றது. வடக்கு மாநிலத்தில் பிரத்தியமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் 19 அரசியல் கட்சிகளும் 14 சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுகின்றன. 571,000 வாக்குகளை கிட்ட இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையில் ஒவ்வொரு தினம் தங்களுக்கு சில ஆசனங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பல தரப்புகளும் தங்களது பிரச்சாரங்களை செய்து வருகின்றனர். முக்கியமாக அரசியல் கட்சிகள் என்ற அடிப்படையில் நான் நம்புகின்றேன், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் ஒரு கடுமையான போட்டி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இருந்தாலும் கூட ஒரு பொதுவான அசஸ்மெண்டாக நாங்கள் மக்கள் மத்தியில் சென்று பல்வேறுபட்ட கூட்டங்களை நடாத்தி அவர்களுடன் பல சந்திப்புகளை நடாத்தி கொண்டு வருகின்றோம் என்ற அடிப்படையில் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பாக மிகவும் விரக்தி அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கடந்த கால நடவடிக்கைகளில் அதிருப்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களது நடவடிக்கைகள் போதாது, தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் சிலவற்றை கூட அவர்களால் செய்ய முடியவில்லை என்ற ஒரு அவநம்பிக்கைகள் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக நிச்சயமாக ஒரு மாற்றம் தேவை என்று நம்புகின்றார்கள். அந்த மாற்றம் என்பது திரு விக்னேஸ்வரன் அவர்கள் தலைமையிலான இந்த புதிய தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டம், யாழ்ப்பாண மாவட்டம் போன்ற இடங்களில் நாங்கள் நூற்றுக்கணக்கில் இந்த சந்திப்புகளை நிகழ்த்தியிருக்கிறோம், மக்களுடனான சந்திப்புகளை நடத்தியிருக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் இந்த தமிழ் மக்கள் தேசிய கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. அதே சமயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதற்குள் இப்பொழுது பலத்த பிரச்சனைகள் கூட்டமைப்புக்குள் உருவாக்கியிருக்கிறது. அதற்குள் குழுக்களாக அவர்கள் இயங்குகிறார்கள், தனிநபர்களாக இயங்குகிறார்கள். இதுவரையும் அவர்கள் ஒரு பப்ளிக் மீட்டிங், பொது கூட்டங்களை போடுவதற்கு கூடிய சூழல்கள் அவர்களுக்கு ஏற்படவில்லை என்று நான் நம்புகின்றேன். இல்லையென்றால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையின்மையின் காரணமாகவும் கூட அவர்கள் கூட்டங்கள் கூட்டுவதில் பின்னிற்கலாம், அல்லது தங்களது கூட்டங்களுக்கு பொதுமக்கள் வரமாட்டார்கள் என்றவர்கள் அச்சப்படுகிறார்கள் கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வாறான கூட்டங்களை இதுவரை ஏற்பாடுகள் எதுவும் செய்யவில்லை. ஆனால் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே 3 நாங்கள் கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இன்னும் ஒரு 20 மேற்பட்ட கூட்டங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி நிலையில நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம். ஆகவே முக்கியமாக வடக்கு மாநிலத்தினுடைய யாழ் மாவட்டத்தில் கிளிநொச்சி ஏனைய வன்னியினுடைய 3 மாவட்டங்களிலும் கூட இவ்வாறான கூட்டங்கள் நடக்க இருக்கின்றன. இதைவரை திருகோணமலை மட்டக்களப்பும் கூட அவ்வாறான கூட்டங்களை நடத்துவதற்கான தேதிகள் குறிக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட சுயேட்சைகள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், சில சுயேட்சை குழுக்கள் மிக கடுமையாக அவர்களும் தாங்கள் ஒரு சில ஆசனங்களை எடுக்கலாம் என்ற நம்பிக்கையுடன் வேலை செய்வது போல் தெரிகின்றது. ஆனாலும் கூட பொதுமக்களை பொறுத்தவரையில் அவர்கள் முக்கியமாக ஒரு மாற்றம் தேவை, அந்த மாற்றத்தை நோக்கி அவர்கள் வாக்களிப்பார்கள் என்ற சூழ்நிலை தான். இதுவரை நாளாந்தன் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணிக்கு நேற்று வரை 2 ஆசனங்கள் தான் உங்களை கிடைக்கலாம் என்று கூறக்கூடியவர் கூட, இல்லை இல்லை உங்களுக்கு 3 ஆசனங்கள், 4 ஆசனங்கள் கிடைக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமைகளில் மாற்றம் ஏற்பட்டு வருகின்றது. இன்னும் 3 வாரங்கள் தேர்தல் இருக்கிறதன் காரணத்தால் நிச்சயமாக இது இன்னும் கூடுதலாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணிக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நம்புகின்றேன். வன்னியை பொறுத்தவரையிலும் கூட அதே மாதிரியான நிலைமைகள், வன்னியிலும் அவ்வாறான கருத்துக்கள் தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. வன்னியிலும் கூட 4 ஆசனங்கள் தமிழ் மக்களுக்கு குறித்தானது. அந்த 4 ஆசனங்களில் நான் நம்புகின்றேன் குறைந்தபட்சம் 3 ஆசனங்களை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றொரு கருத்து இருந்து கொண்டிருக்கின்றது. அவை என்னை பொறுத்தவரையில் வடக்கு மாநிலத்தில் நிச்சயமாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதேபோல் திருகோணமலையிலும் மிக இறுக்கமான ஒரு போட்டி நிலவுவதாகத்தான் எனது கட்சி சார்பாக போட்டியிடக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள். முக்கியமாக திரு சம்பந்தன் அவர்களுக்கும் நாங்கள் நிறுத்தியிருக்கக்கூடிய ரூபன் என்பவருக்கும் இடையில் ஒரு கடுமையான போட்டி இருப்பதாக சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தேர்தல் விடயங்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணிக்கு ஒரு கணிசமான அளவுக்கான மக்கள் ஆதரவு இருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன். கொரோனா வைரஸ் காரணமாக தேர்தல் பரப்புரைகளில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இது எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கின்றது? பொதுக்கூட்டங்கள் போடுவதில் நாங்கள் ஒருமனே போலீஸ் மாத்திரமிருந்து அனுமதி பெற்றால் போதாது.
என்ன சொல்ல போனால் முதல் பிஎச்ஐயிடம் அனுமதி பெற்றதன் பிறகுதான் போலீஸுக்கு போக வேண்டியிருக்கின்றது. பிஹெச்ஐ அவர்களிடம் நாங்கள் போன்ற பொழுது பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றது. அங்கு நாங்கள் கை கழுவுவதற்கு பைப் லைனில் தண்ணீர் வைக்க வேண்டும், அதற்கான சோப் வசதிகள் வைக்க வேண்டும், வருகிறவர்கள் எல்லோரும் முகமூடி அணிந்து மாஸ்க் அணிந்து வர வேண்டும் போன்ற பல விஷயங்களால் அவர்களால் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அவ்வாறான விஷயங்கள் நடந்தால்தான் அனுமதி கொடுக்கப்படும், இல்லாமல் இல்லாவிட்டால் அது நிராகரிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆகவே பப்ளிக் மீட்டிங்ஸ் நடத்துவதில் அவ்வாறான இறுக்கமான விடயங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அது ஒரு புறம் போக, மிக ஆரம்பத்தில் புலனாய்வு போலீஸ் புலனாய்வு பிரிவும் இராணுவ புலனாய்வு பிரிவும் இரு பகுதியினருமே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்கள். என்ன சொல்லப்போனால் ஒரு பாக்கெட் மீட்டிங்ஸுக்கு போவர் கூட சமூக இடைவெளி விட வேண்டும், யாரிடம் அனுமதி எடுத்து நீங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகின்றீர்கள் போன்ற பல மிரட்டல்கள் வந்து தொலைபேசி வாயிலாக இதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு போய்கொண்டிருந்தது. அதனால் பல அந்த பாக்கெட் மீட்டிங்ஸை கூட நடத்துறதில் சிரமங்கள் ஏற்பட்டிருந்தது. சில போலீஸ் அதிகாரிகளுடன் நாங்கள் பேசி சில இடங்களில் அது தவிர்த்து கொள்ளப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டது. இதே உதாரணத்துக்கு வட்டுக்கோட்டையிலும் தருமபுரம் போன்ற பகுதிகளில் இப்படியான பிரச்சனைகளை நான் பர்சனலாக நான் எதிர்நோக்கியிருக்கிறேன். அவ்வாறான அதிகாரிகளுடன் நான் பேசியும் இருக்கின்றேன். எனக்கு பின் என்னை பின்தொடர்ந்தவர்களை அவர்களுடன் நான் நேரடியாக நான் எனது வாகனத்தை விட்டிறங்கி அவர்களுடன் இவ்வாறான விடயங்களை ஏன் செய்கிறீர்கள் என்று நான் அவர்களை கேள்வி கேட்டு அவர்களை திருப்பி அனுப்பிய சம்பவங்களை நடந்திருக்கின்றது. ஆகவே அவ்வாறான முறையில் கொரோனா வைரஸ் காரணமாக ஏற்பட்ட விஷயங்கள் ஒரு புறம் போக, இராணுவ போலீஸ் புலனாய்வு பிரிவினர் தங்களது விருப்பத்துக்கேற்ப இதனை அவர்கள் கையாளுகின்ற ஒரு முறைமை, அது கூட எங்களுக்கு நிறைய சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தியது. இதனை விட நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் பல இடங்கள் நீங்கள் பருத்தித்துறை வீதியில் பார்க்கலாம், இல்லைன்னு சொல்லி சொன்னால் A9 ரோட்டில் பார்க்கலாம், மன்னாருக்கு போகின்ற வழியில் பார்க்கலாம், பூனாரிக்கு கிளிநொச்சி போகின்ற வழியில் பார்க்கலாம், பல இடங்களில் பல செக் பாயிண்ட்ஸ், இந்த இடங்களிலெல்லாம் நிறுத்தப்படுவார்கள், பரிசோதிக்கப்படுவோம், கேள்வி கேட்கப்படுவார்கள் போன்ற பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இவ்வாறான நிலைமை கொரோனா ஏற்பட்டிருந்தாலும் கூட தென்பகுதியில் இல்லை, ஆனால் வடக்கு மாகாணம் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பிரதேசமும் அல்ல. ஆனால் மிக அதிக அளவிலான இராணுவ கெடுபிடிகளை நாங்கள் நாளாந்தம் எதிர்கொண்டிருக்கிறோம். அது ஏன், என்ன காரணத்துக்காக அவை இங்கு கொண்டு வரப்படுகிறது என்னும் சொல்ல போனால், யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்ச்சில் இடம்பெற்ற ஒரு கொரோனா தொடர்பான ஒரு என்ன சொல்லி சொல்கிறது ஒரு ஒரு விடயத்தை தவிர யாழ்ப்பாணத்து சிவில் சமூகத்தில் இந்த பிரச்சனைகள் ஏற்படவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாகாணம் முழுமையாக இராணுவ கடுபிடிகள் மிக அதிக அளவில் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதை நாங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அது மாத்திரமல்லாமல் எல்லாம் துப்பாக்கிதாரர்களாகத்தான் இவர்கள் எல்லோரும் இருப்பதையும் நாங்கள் பார்க்கவும் முடிகின்றது. ஆகவே அவ்வளவு பெருந்தொகையான விஷயம் இந்த தேர்தல் காலகட்டத்தில் தேவையா என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. சில சமயங்களில் யாரும் சொல்லக்கூடும் வந்து போதை வஸ்து கடத்தல், கஞ்சா கடத்தல் போன்ற விஷயங்கள். ஆனால் இதே விஷயம் தென்பகுதியில் மிக மோசமாக நடைபெறுகின்றது. அவ்வாறான பிரதேசங்கள் கூட இவ்வாறான இராணுவ நடவடிக்கைகள் இல்லை என்பதுதான் உண்மையான விஷயம். தெருவுக்கு தெரு செக் பாயிண்ட்ஸோ அல்லது இராணுவத்தினுடைய நடவடிக்கைகளோ இல்லை என்பதுதான் உண்மையான விஷயம். ஆனால் வடக்கு மாகாணத்தில் இவை எல்லாமே மிக பெருமளவில் இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் தாண்டித்தான் நாங்கள் பிரச்சாரங்களில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில்தான் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். அரசியல் அமைப்பை மாற்றி அமைப்பதற்கு தேவையான 3/2 பெரும்பான்மை அவசியப்படுமானால் வழங்க முடியும் என கூட்டமைப்பு தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏற்கனவே 3/2 பெரும்பான்மையுடன் தாங்கள் கொண்டு வந்த ஒரு அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்துடன் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கடந்த 4.5 வருஷமாக பயணித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 16 ஆசனங்கள் இருந்தது, 3/2 பெரும்பான்மை இருந்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி கூட்டாக செயற்பட்டார்கள். திரு சம்பந்தன் அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக இருந்தார். பல்வேறுபட்ட மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் இருந்தார்கள். மாவி சேனாதி ராஜா, ஸ்ரீதரன், செல்வமடக்கல்நாதன், சம்பந்தன், இவர்கள் எல்லோருமே அவ்வாறாக செயற்பட்டும் வந்தார்கள். ஆனால் அந்த 4.5 வருஷ காலத்தில் அவர்கள் உருவாக்கிய ஒரு அரசாங்கம், 3/2 பெரும்பான்மையை கொண்ட ஒரு அரசாங்கம்,
அதற்கூடாக ஒரு அரசியல் சாசனத்தை கொண்டு வர முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனாதிபதி என்பவர் சிங்கள மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி, சிங்கள மக்களுக்காகவே அவர் சேவை செய்யக்கூடியவர் என்று சொல்லக்கூடியவர். என்ன சொல்ல போனால் 13ஆம் திருத்தம் தேவையற்றது, அது இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்ற கோஷம் சிங்கள மக்களுக்குள்ளும் விழுந்திருக்கின்றது. 19ஆம் திருத்த சட்டத்தை மாற்ற வேண்டும், இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்ன தேவை அரசில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அதனை மாற்றுவதற்கு 3-2 பெரும்பான்மை தேவை என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. அதே சமயம் 13வதில் இருக்கக்கூடிய சில சரத்துக்களை விலக்கிவிடுவது, உதாரணத்துக்கு போலீஸ் அதிகாரமோ காணி அதிகாரங்களோ அரை குறையாக இருக்கக்கூடியவற்றை கூட இல்லாமல் செய்து விடுவது என்ற விஷயத்தையும் கூட அரசாங்கம் ஆலோசிப்பதாக நாங்கள் அறிகின்றோம். ஆகவே இந்த வகையில் இந்த புதிய ஒரு அரசியல் சாசனத்துக்கு 3-2 பெரும்பான்மை தேவைப்பட்டால் நாங்கள் அதுக்கு ஆதரவு அளிப்போம் என்று கூறுவது, அந்த அரசியல் சாசனம் எவ்வாறு அமையப்போகின்றது, நாங்கள் கொடுக்கக்கூடிய திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா, அவற்றை இன்று இருக்கக்கூடியவர்கள் அல்லது புதிய பிரதமராக வரக்கூடியவர்கள் அங்கீகரிப்பார்களா என்ற பல்வேறு பட்ட கேள்விகள் இருக்கின்றன. ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தாங்கள் கொண்டு வந்த அரசாங்கத்திற்குள் இருந்தே சாதிக்க முடியாமல் போனவர்கள் நிச்சயமாக அந்த அரசாங்கத்தின் இருக்கக்கூடிய காலத்தில் மிக ஆரம்பத்தில் இதனை 4.5 வருஷங்கள் இழுத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. 6 மாதத்துக்குள்ளோ 1 வருஷத்துக்குள்ளோ பாராளுமன்றம் புதிய அரசு ஆரம்பித்ததிலிருந்து அதனை முடித்திருக்க முடியும். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. அவ்வாறு செய்யாமல் இன்றைக்கு முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயற்படக்கூடிய ஒரு அரசிடம் இருந்து நாங்கள் ஒரு புதிய அரசியல் சாசனத்தை மாற்றத்தை நாங்கள் செய்யலாம் என்று சொல்லி சுமந்திரன் கூறுவாராக இருந்தால், சம்பந்தனையா கூறுவார்களாக இருந்தால், அது தமிழ் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கருத்து மாத்திரமல்ல, என்ன சொல் அவர்கள் நம்பிக்கை உண்மையான ஒரு நம்பிக்கையுடன் அதை கூறுவார்களாக இருந்தால் பாரிய பிழையான விதத்தில் அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்றதன் கருத்து. ஏனென்று சொல்லி சொன்னால் நடைமுறையில் இவர்கள் விரும்புவற்றை அந்த அரசாங்கம் முன் வந்து செய்ய மாட்டாது, அப்படி செய்விப்பதாக இருந்தால் அரசாங்கத்துக்கு மேல் பாரிய அழுத்தங்களை கொண்டு வர வேண்டி இருக்கும். அவர்கள் கூறுவது போன்று அரசாங்கத்துடன் ஒரு இணக்கப்பாட்டுடன் போய் இவர்களால் அதனை சாதிக்க முடியாது. கடந்த காலத்தில் இவர்கள் கொண்டு வந்த அரசாங்கத்துக்குள்ளாகவே இவர்களால் அதனை சாதிக்க முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ 13வது திருத்தத்துக்கு எதிரான கருத்துக்கள் தென்னிலங்கையில் இப்போது மேலோங்கி வருகின்றது. இதனை நினைத்த மாதிரிக்கு அரசாங்கத்தினாலோ அல்லது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாலோ மாற்றி அமைத்து விட முடியும் என நம்புகின்றீர்களா? 13வது திருத்தத்தில் இருக்கக்கூடிய பல அம்சங்கள் முதலாவதாக நடைமுறையில் இல்லை, இல்லை இம்ப்ளிமெண்டேஷனுக்குள் வரவில்லை. போலீஸ் அதிகாரங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை, காணி அதிகாரங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை, கல்வி தொடர்பாக டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அதனை இன்னும் கொழும்பு தான் செய்து கொண்டிருக்கின்றது. அது மாகாணம் செய்ய முடியும், ஆனால் மாகாணத்துக்கு அந்த அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை. இப்படி பல விஷயங்கள், 13வது திருத்தத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நடைமுறையில் இல்லை என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ரெண்டாவது, ஏற்கனவே சில விஷயங்கள் இருந்த விஷயங்கள் இல்லாமல் செய்யப்பட்டது. அக்ரேரியன் சர்வீசஸ் அது முன்னர் வந்து மாகாண சபை குறித்தான ஒரு நிரலாக இருந்தது, அது பின்பு மாகாண சபையிடமிருந்து ஒரு சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டு அந்த விஷயம் அக்ரேரியன் சர்வீஸ் வந்து மத்திய அரசுக்கு எடுக்கப்பட்டது. இதே போல் வேறு சில விஷயங்கள் கூட மாகாண சபை குறித்தான விஷயங்கள் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் விரும்பியவாறு இதனை மாற்றலாமா என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால், ஏற்கனவே வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் கேஸ், ஒரு அடிப்படை உரிமை சம்பந்தமான வழக்கினூடாக அது இல்லாமல் செய்யப்பட்டது. வடகிழக்கு இணைப்பு என்பது இல்லாமல் செய்யப்பட்டு வடக்கு வேறு கிழக்கு வேறாக பிரிக்கப்பட்டது. அது ஒரு 2 நாடுகள் செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் மாற்றங்கள் செய்வதாக இருந்தால் 2 நாடுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2 நாடுகளும் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த வடகிழக்கு என்பது இணைக்கப்பட்டது. அது நிச்சயமாக அந்த இணைப்பு தொடர்ந்து இருக்கும் என்பதும் எங்களுக்கு திட்டவட்டமாக சொல்லப்பட்டது. ஆனால் அதனை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒருதலை பட்சமாக முடிவெடுத்து நீதிமன்றம் சென்று அதனை மாற்றியிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்களால் செய்ய முடியுமாக இருந்தால் 13வது திருத்தத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய தமக்கு தேவையில்லை என்று அவர்கள் கருதக்கூடியவற்றை அவர்கள் இல்லாமல் செய்ய முடியும். பாராளுமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு சில சட்ட மூலங்களினூடாக அவற்றை அவர்கள் இல்லாமல் செய்ய முடியும்.
அதை நான் நம்புகின்றேன். அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்பது நிச்சயமாக இருக்கிறது. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்தியா மௌனமாக இருக்க மாட்டேங்கிறீர்களா? ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயங்களை பார்க்கிற பொழுது, நாங்கள் வடகிழக்கு இணைப்பை இலங்கை அரசாங்கம் இல்லாமல் செய்ய முயற்சி செய்த பொழுது, முன்னர் மன்மோகன் சிங் அரசாங்கம் அதில் அப்பொழுது இருந்தது, நாங்கள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் நாங்கள் இதை பற்றி எடுத்துரைத்திருந்தோம். அது நடக்காது, வடகிழக்கு பிரிக்கப்பட மாட்டாது என்ற உறுதிமொழிகள் எல்லாம் எங்களுக்கு கூறப்பட்டது. ஆனால் பின்பு வடகிழக்கு பிரிக்கப்பட்டது. வடகிழக்கு பிரிக்கப்பட்டதன் பின்னர் அது தவறானது, அதனை நீங்கள் அப்படி செய்ய முடியாது என்ற விஷயங்களை இந்தியா இலங்கைக்கு கூறியதாக இல்லை. அது பற்றி தமிழ் மக்கள் மிகவும் வருத்தமடைந்திருக்கிறார்கள். என்று சொல்லி சொன்னால், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இருந்த ஒரு முக்கியமான அம்சமாக அது இருந்தது. ஆனால் பிற்பாடு அது இலங்கை அரசாங்கம் அதனை இல்லாமல் செய்த பொழுது, நிச்சயமாக இரண்டு நாடுகளினுடைய ஒரு உடன்பாட்டுடன் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விடயம். ஆகவே இந்தியா அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் ஒரு கையெழுத்திட்டவர்கள் என்ற அடிப்படையில் ஒருதலை பட்சமாக அது மாற்றத்தை இவர்கள் செய்த பொழுது, நிச்சயமாக அதனை அவர்கள் கேள்வி கேட்டிருக்க வேண்டும். அதனை அவர்கள் செய்யவில்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் இப்பொழுது இந்த அதிகாரங்கள் மாற்றப்படுமாக இருந்தால், ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், முன்னர் இருந்த சர்வதேச சூழல் என்று இல்லை என்று சர்வதேச சூழல்கள் மாற்றமடைந்திருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்தியாவை முழுமையாக பகைச்சுக்கொள்ள இலங்கை விரும்புமா என்று சொன்ன சில கேள்விகள் இருக்கின்றது. இவர்களது நடவடிக்கைகள் இந்தியாவுக்கும் கூட விசனத்தை ஏற்படுத்தலாம். இவர்கள் இந்த 13வது திருத்தத்தில் உள்ள அம்சங்கள் சிலவற்றை இல்லாமல் செய்ய முயற்சித்தால் சில சமயங்கள் இந்தியாவுக்கு அது கோபத்தையோ விசனத்தையோ ஏற்படுத்தக்கூடும். ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கம் அதனை கவனத்தில் எடுத்து செய்யுமான்ற கேள்வி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட, கடந்த கால சரித்திரம் என்பது அவர்கள் சில விஷயங்களை இலங்கை அரசாங்கம் இந்தியாவை மீறி இந்தியாவினுடைய விருப்பம் இல்லாமல் செய்து முடித்திருக்கிறார்கள் என்பது உண்மை. ஓகே, நன்றி.